படைப்பினை ஏற்று குழந்தை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த விழா வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா மட்டுமே. நன்றி தெரிவித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு சிறு அன்பும் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தி மகிழ்வித்து நம்மளை இன்னும் இயங்க வைக்குது. அதே மாதிரி சில சமயம் ஒரு சிறு குட்டும் கூட நம்மளை நெறிப்படுத்தி சரியான வழியில் போக வைக்குது. ஒரு சின்ன படம், ஒரு முதல் படம், இதை வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணி இருக்கோம். இதுக்கு வந்து இதோட ஆக்கத்திற்கு துணையாக இருந்தவங்கள்லேருந்து, அதை ரிலீஸ் பண்ண உதவனங்கள்லேருந்து, அதை கொண்டு போய் சேர்த்த நீங்கள் பத்திரிகையாளர்கள், இணையதளம் மற்றும் பண்பலை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. முக்கியமாக அது நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. ஸோ சுருக்கமான எல்லாருக்கும் நன்றியை சொல்லிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லிடணும். கொஞ்சம் டூ அண்ட் ஃப்ரோ, கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாருக்கும் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முதல்ல வந்து இது முக்கியமாக வந்து பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த விழாவோட மிக முக்கிய நோக்கம். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி, பண்பலை மற்றும் இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த பட உருவாக்கத்தில் வந்து இதை நடித்த நரேன் சார், ஆடுகளம் நரேன் சார், ரொம்ப சிறப்பாக அந்த அப்பா கேரக்டரை சார் பண்ணியிருந்தார். சார் இன்றைக்கி இங்கே வர முடியல, நிறைய பாராட்டுகள் அவர் கிடைச்சிது, அவருக்கு என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் செந்திலாகவே, கிட்டத்தட்ட செந்திலாகவே மாறிட்ட அபிசரவணனுக்கு என்னோடய நன்றிகளை சொல்லணும். இயல்பான அவரோட நடிப்பு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அப்புறம் வெண்பா, படத்தோட மைய கேரக்டரே வெண்பா தான், அதை வந்து அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் அப்புக்குட்டி சார், வெங்கடேஷ் சார், அவங்களுக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். இவங்களை சொல்லும்போது இவங்க கூடவே இந்த படத்தில் நடித்த காந்தராஜ் சார், தம்பி மெர்வின், தம்பி கார்த்தி, மாஸ்டர் ஜோஷ்வா, ஹிருத்திக் ஹாசன், இவங்க துர்கா வேணுகோபால் மேடம், கோலிசோதா சீதா, விஷாலினி, விஜயஸ்ரீ, சிந்து ஸ்ரீ, அஸ்வினி, சரண்ரித்திகா, பேபி சௌந்தர்யா, எலிராஜ், எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே மனமும் வந்து இதயபூர்வமாக நடிச்சு கொடுத்தாங்க. நிறைய சிரமங்கள் இருந்தபோதும் கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சில சமயம் முதல் ரெண்டு நாள் ஷூட்டிங் இருக்கு அது வந்திருப்பாங்க, ரெண்டு நாள் இருக்காது அப்புறம் மூணாவது நாள் நடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து எல்லாருமே பொறுத்துக்கிட்டு எல்லாருமே ஒரு அன்போடு நடிச்சு கொடுத்தாங்க. அன்பு தான் இந்த உலகத்தை வழி நடத்துதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேருந்து கிடைக்கிற சிறு சிறு அன்புகள் வந்து நம்மளை இயங்க வச்சுட்டே இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட இசை வந்து இவங்க பவதாரிணி ரொம்ப சிறப்பாக இந்த படத்துக்கான ஒரு இசை வந்து ஒரு பக்க பலமாக இருந்தது. படத்தை எலிவேட் பண்ணி கொடுத்தது அவங்களோட இசை தான். அவங்களால இன்னைக்கு வர முடியல, அவங்களுக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் ஒளிப்பதிவாளர் ஒரு சார் வந்து பேக் போனே அவர் தான். ஆமாம், நாங்கள் கதையை சொல்ல நினச்சோன்னா அதை விஷுவல் பண்ணி கொடுத்தது அவர் தான். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான நபர், எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல ஸ்பாட்டில் வந்து நிற்கிறவர் அவர் தான். கடைசி செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு ஷார்ட் எடுத்து கொடுத்துருவாரு. மிக குறுகிய டைம், அவர் ரொம்ப அவசரப்படுத்துறாலும் பண்ணிடுவார். எங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவர் ரெடியாக இருப்பார். ஒரு முதல் படம் நான் இந்த ஒரு ஒன்லைன் சொன்னபோது அவர் ஆக்சுவலாக ஒரு ஃபீலர், அவர் ஒரு இது, ஒரு ரசிகர், ஒரு கலா ரசிகர், அவர் பாட்டெல்லாம் கூட சூப்பராக பாடுவார். ஆமாம், கவிஞரும் கூட. ஆமாம், இந்த படத்தில் வந்து அவரோட பங்கு வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அவருக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் கோபிகிருஷ்ணா சார், எங்கள் எடிட்டர் வந்து கோபிகிருஷ்ணா சார், அவர் வந்து ரொம்ப கரெக்டாக நியூட்ரலாக இருப்பார். நமக்காக வந்து இல்லை சார் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். வேணும்னா வேணும், வேணாம்னா வேணும். ஆமாம், இறக்கமே இல்லாமல் சில சமயம் நடந்துக்குவார். அவரால் தான் இந்த படம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்தது. பாடல்கள் வந்து யுகபாரதி சார், மியூசிக் எலிவேட் பண்ணது வந்து யுகபாரதி, தோழர் யுகபாரதியோட வரிகள் தான். இந்த படத்துக்காக மிகுந்த அன்போடு, அவர் எப்போவுமே அன்பு நிறைந்தவர், அன்போடு எழுதி கொடுத்தாரு, அவருக்கு எங்களோட நன்றிகள். அப்புறம் எங்கள் கலை இயக்குநரை சொல்லணும்னா, இந்த கடைசி செகண்ட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர். இந்த செகண்ட் வரைக்கும் ஆமாம், அவ்வளோ கடினமான உழைப்பாளி, எளிமையானவர், ஒரு நேர்மையான ஆத்மா, அவருக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் இந்த படத்துக்கு நடனம் அமைத்து கொடுத்த தினேஷ் மாஸ்டர், மெட்டிவலி சாந்தி, அவங்களுக்கு என்னோட இதயபூர்வமான நன்றிகள். அப்புறம் சண்டை பயிற்சி இடிமின்னல் இளங்கோ சார், பாடல்கள் பாடிய சகோதரர் செந்தில்தாஸ், சூப்பர் சிங்கர் பிரியங்கா, பிரியாமாலி, ஸ்ரீஷா, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பு மேலாளர் பி பாண்டியன், அவர்லாம் நினைக்கிறேன், அவரெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவரெல்லாம் ரொம்ப அன்போடு வேலை பார்த்தார். அவருக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் பிஆர் குமரேசன் சார், அவரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி, போய் பார்த்துட்டு வந்தாலே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகுந்த உதவி பண்ணார்.
சாரிக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் விளம்பர வடிவமைப்பு ஷபீர், இந்த படத்தோட டிசைன்கள் வந்து கொஞ்சம் வேற லெவலில் எங்களை கொண்டு போய் சேர்த்ததுன்னு அதுக்கு அவர் தான் காரணம், அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் நிழற்படங்கள் எடுத்த சிவா, அவரோட உதவியாளர் வேலு, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் மேக்கப் ரவி சார், அவர் கூடவே வந்த நாகேஸ்வர் ராவ், மோகன், லோகேஷ் எல்லாருக்குமே என்னோட இதயம் கனிந்த நன்றிகள். காஸ்டியூம் சாரங்கன் சார், அவரோட உதவியாளர்கள் ஆறுமுகம், கிருஷ்ணா, இவங்களுக்கு என்னோட நன்றிகள். டப்பிங் ஒருங்கிணைப்பு செய்த சாந்தகுமார் அண்ணனுக்கு நன்றிகள், அவர் முகம் சொல்லிக்காமல் எப்போ கேட்டாலும் உடனே உடனே மாறி மாறி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். ஸ்பெஷல் எஃபெக்ட் சலீம் அண்ணன், அவருக்கு நன்றி. அப்புறம் 5.1 மிக்சிங் யூகே ஐயப்பன் சார், அப்புறம் எங்களுக்காக டிஐ விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்த பிரிசம் பிக்சர்ஸ் ஸ்டுடியோ நிறுவனத்தார், விஜய் பாபா சார், ராஜேஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். கலர்ஸ் ரகுராமன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். 2D வரைபடக்கலை பண்ணி கொடுத்த சுரேஷ் கே ஆனந்த்ரா, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். டைட்டில்ஸ் பண்ணி கொடுத்த பிரபஞ்சன் சாருக்கு எங்களுடைய நன்றிகள். எடிட்டிங் இதில் வந்து எங்களுக்கு துணையாக இருந்த துணை பட தொகுப்பாளர்கள் ஹரீஷ், கோகுல், அஸ்லம், அவங்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். கலை உதவி ரொம்ப சின்சியராக பண்ணி கொடுத்த ராபர்ட், முகில், அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். துணை ஒளிப்பதிவாளர் திருப்பதி, அவர் இப்போ இல்லை, அவ்வளோ எனர்ஜியோடு எங்களுக்காக பண்ணி கொடுத்தார். கூட்டம் அடுத்த செகண்ட் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஓடி வருவார், ஒரு செகண்ட் அவரை நினைவு கூறுகிறேன். உதவி மேனேஜர் சத்யா, அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் வருகை தந்திருக்கிற என்னோட கோ டைரக்டர் சுவாமி ராஜலிங்கம், சாமி சார் சுருக்கமாக சொல்லுவோம், அப்படி முகம் சொல்லிக்காமல் சாஃப்டாக ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டே இருப்பார். அப்புறம் என்னுடைய இயக்குநர்கள் டீம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சாங்க, அவங்கள கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் துணை இயக்குநர்கள் வந்து முருகேஷ், துரை, கோபிநாத், அவங்கெல்லாம் வந்து அப்படியே அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் உண்டு, அந்த ஸ்டைலில் வந்து அப்படியே சளைக்காமல் எங்களுக்காக உழைச்சாங்க. உதவி இயக்குநர்கள் தினேஷ்குமார், விக்னேஷ், தமிழ்ச்செல்வன், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள். இதில் தினேஷ்குமார், விக்னேஷும் எனக்காக ஆரம்பத்துலேருந்து ஸ்கிரிப்ட் டைப் படிக்கிறதுலேருந்து உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய கூடுதல் நன்றிகள். அப்புறம் சினிமா வெளியிலையும் எனக்கு உதவி செஞ்ச, அப்பவும் இப்பவும் எப்பவும் உதவி செய்கிற தம்பி சசிகுமார், ஜெய்பான் சசிகுமார் மயிலாடுதுறைக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்னுடைய தோழர்கள் டாக்டர் பிரேமானந்த், டாக்டர் வேலுமணி, அப்புறம் என்னுடைய அண்ணனும் தோழனுமான டாக்டர் சண்முக சுந்தரம், இவங்களுக்குலாம் என்னுடைய நன்றிகள். இந்த நிமிஷம் கூட ஒரு போஸ்டர் கூட இறங்கி ஓட்டின தம்பி கதிர், கராத்தே கதிர், என்னுடைய நன்றிகள். அப்புறம் வெங்கட் சுபாசர், நடிகர் பத்திரிகையாளர் வெங்கட் சுபாசர், இயக்குனர் சுப்பிரமணிய சிவா சார், இயக்குனர் ராஜநாக ஜோதி, இயக்குனர் ஞானிபாலா, ஒளிப்பதிவாளர் வேல்முருகன், வரைகலையாளர் சிகா, திரைப்பட இன இயக்குனர் அசோக் பெரியசாமி, திரைப்பட இயக்குனர் சுரேந்திரன், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். இந்த படத்தை வெளியிட உதவிய சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்திவேலன் சாருக்கும், அவருடைய நிறுவனத்தில் இருக்கிற திரு அஸ்வத் பாபு எல்லாருக்கும் என்னுடைய இதயம் பிரிந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இது எங்களுக்கான மேடை இல்லை, உங்களுக்கான மேடை. வழக்கமாக நாங்கள் தான் மேடையில் இருப்போம், நீங்கள் கீழேருந்து எங்கெல்லாம் மேலே பார்ப்பீங்க. இந்த தடவை நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்குறோம். உங்களால் மட்டும்தான் இந்த மாயநதி இந்த அளவுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. ஒரு தயாரிப்பாளர் அளவுக்கு அதிகமாக அடிபட்டு இப்போ சொன்னவங்க கூட ஒரு தயாரிப்பாளராக அசோக் தியாகராஜன் நிறையா காயங்களை சுமந்துட்டு இருந்தாலும் ஒரு இயக்குனராக அவரோட வெற்றியை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு முதல் பட இயக்குனராக அவரை எல்லாரும் நீங்கள் பாராட்டின விதம் நீங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக. அந்த ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் தியாகராஜன் அண்ணனுக்கு, அந்த படத்தை நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் நான் இங்கே இருக்க காரணமாக இருக்கிற சுப்பிரமணிய சிவா சார் அண்ட் கே எஸ் க செல்வா மற்ற ஆறு நண்பர்களுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மூர்த்தி கண்ணன் பற்றி நான் சொல்லணும், அண்ணனுக்கு வந்து அவர் அருந்து கூட பேச மாட்டார். நிறைய இடங்களில் எங்கள் படங்களுடைய முக்கிய பேக் போனாக இருந்தாங்க அந்த படத்தில், அவங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த நன்றி சொல்லணும். கேமராமேன் ஸ்ரீனி சார், பிசி ஸ்ரீராம் ஹஸ்பண்ட், பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அண்ணன். ஸோ அண்ணனாக அவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எனக்கு எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. ஆர்கனேட்டர் எல்லாருக்குமே நன்றி. பாதர் இன்றைக்கி நல்லா மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அண்டு முக்கியமாக சொல்லணும்னா குமரேசன் அண்ணா, குமரேசன் அண்ணா வந்து கேரளா நாட்டில் பண்ணிங்கன்னா இங்கேருந்து வந்ததுலேருந்து பார்த்து பண்ணிக்கலாம், நான் கூட பார்த்துருக்கேன். அப்போலாம் அவரோட துருத்துருவான விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். வீட்டில்னா அந்த கலெக்டர்ஸ் கொடுப்பாரு, ஆனால் அண்ணன் பக்கத்துலேருந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணுவார். அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எனக்கு இந்த இடத்த ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்க நன்றி. அண்டு இந்த படத்தில் நான் டப்பிங் பேசுகிற ஒரே ஒரு குறை மட்டும் தான் என் மனசுக்குள்ளே இருக்குது ரொம்ப ரொம்ப. அது ஏன்னா அன்றைக்கி நான் ஒரு பிரச்சனையில் நான் இருந்தேன், அதனால் எனக்கு அன்றைக்கி பேச முடில. வாழ்க்கையில் யாருமே சந்திக்க முடியாத ஒரு இழப்பு அன்றைக்கி இருந்தது. பட் அதையும் மீறி நான் போனேன், ஏவிஎம்மில் போனேன், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, அதனால தான் நான் இதில் பண்ண முடியல. அண்ட் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் என் மனசில் பாதிப்பாக இருந்தது. மற்றபடி
இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எது சொன்னாலும் சிரிச்ச முகத்தோட என்னோட டைரக்டர் அசோக் தியாகராஜன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சக்ஸஸ்ன்ற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை நான். ஆனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு என்னை வந்து மேலே கொண்டு வந்து வச்சுன்றதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன் நான். அண்டு எங்களோட சாங்கோ இல்லை எங்களோட படத்தோட ரிவ்யூஸோ இவ்வளோ அழகாக எல்லாரும் பாருங்கிறது இல்லைன்னா அண்ணன் ரெண்டு நாள் பண்ணிட்டு சொல்லிட்டுருந்தேன் நான் கண்டிப்பாக எடுத்து படம் பண்ணுவேன். பட் இந்த மாதிரியான ஒரு படம் இந்த மாதிரியான பேர் எடுக்கிற படம் கிடைக்கும்போது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றினு சொல்லிட்டேன். இது வரைக்கும் அந்த மனுஷன் வந்து அவர் வீட்டில் பெண்ணையோ அவர் பொண்ணையோ ஒய்ஃபையோ பார்க்கல, இன்னும் முடிச்சுட்டு தான் போகன்ற ஒரு இதோட உட்காந்துருக்காங்க. வந்துட்டு ஒரு ரொம்ப டென்ஷனாக உட்காந்து எழுதிட்டு இருந்தார். ஏதோ ஜோஷ்வான ஒரு குழந்தை வந்தான், பயங்கர டென்ஷன் எழுதிட்டு இருந்தார். அவனை பார்த்தோன்னே எழுத நிப்பாட்டிட்டு எந்த போய் ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர் எங்கள் டைரக்டர். அவர் இது சொன்னோன்னே இந்த சக்ஸஸ்ஃபுல்ன்றது எந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிடையாது பண்ணார். மனசுக்குள்ள நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அபிசரணுன்றது வெளியே தெரிஞ்சதே ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமான்னு நினைக்கிறேன். அந்த ஆரோக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்துருக்கீங்க. இனி நாங்கள் முழுக்க முழுக்க பத்திரிகையாளர்களை நம்பி நம்பி மட்டும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்கள் மட்டும் தான் எங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சில ஆதங்கங்கள் இருக்குது. நானே போய் தேட்டரில் பார்த்தேன், யாருமே இல்லாத தேட்டரில் அவங்க படம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு படம் கிடைக்கல. பட் ஓகே, நல்ல படங்கள் இதுமாதிரி இருக்குது. பட் நல்ல படம்ன்ற ஒரு பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்கள் முடிந்தளவு எஃபோர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் மீட்டே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வெண்பா இது வரைக்கும் மூணு படங்கள் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் எந்த படத்துக்குமே வந்து தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை. இதுக்கு தேங்க்ஸ் மீட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போதே அது சக்ஸஸ் மீட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு படம் ஓடுதோ இல்லையோ ஆனால் வெண்பாக்கான ஆதரவு மட்டும் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. மாயநதி என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். இதில் ஒரு ரொம்ப ஒக்க போட மாட்டேன், ஒரு 2 மினிட்ஸ். என்னோட கேமராமேன் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எந்த படத்துலையுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு வெண்பாவை என்னாலே பார்க்க முடிஞ்சது. அதுக்கு எங்களோட கேமராமேன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட டெக்னீஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் நாகேஸ்வரா சார், ரவி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி இந்த படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் எழுதுனதுனால மட்டுமே நிறைய பேரோட நிறைய பேருக்கு இது தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் போய் படம் பார்த்துருக்காங்க. மாயநதிக்கு இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்ததுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் நெட்டிசன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அசோக் தியாகராஜன் சார் தான் நன்றி சொல்லணும். மாயநதி இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு படம் அது. அந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனாக நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே கருணையும் அன்போடையும் எல்லா பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள பண்பலை நண்பர்கள் அனைவரும் வந்து ரொம்ப ஜெனியூனாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த படம் வந்து இன்றைக்கி எல்லாருமே இளைஞர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. அதை உணர்ந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நேர்மையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொல்லணும்னா நம்ம பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாருக்குமே வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நான் படித்த இப்போ பேப்பர்லேயோ ஒரு புத்தகத்துலேயோ படித்த எல்லா விமர்சனங்களுமே வந்து 100% கரெக்டாக இருக்கிற மாதிரி இதில் நான் ஒர்க் பண்ணதுக்காக சொல்லலை. நானும் ஒர்க் பண்ண மற்ற படங்களை கூட நான் விமர்சனங்களை பார்த்துருக்கேன். 100% கரெக்டாக விமர்சனம் பண்ணியிருந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தவறாக எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, நல்ல விஷயந்தான். நம்ம இயக்குனர் கூட படம் எடுக்கும்போது வந்து ஹீரோ ஹீரோயினை வந்து நான் தொடர்ற மாதிரி நான் காட்சியை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். தொடர்ற மாதிரி நான் வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரியோ ஒரு கனவு சீனோ ஒரு எதுவுமே விரலே படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தது அந்த படத்தை பண்ணார். அந்த அந்த ஒரு விஷயந்தான் வந்து நீங்கள் 100% நன்மை நல்ல ஒரு விமர்சனமாக எழுதுனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஐயாவை பிடிவாதமாக இருந்தது தான். அதுதான் சரியான ஒரு விஷயமும் கூட. அந்த கதைக்கு அது தேவையில்லைன்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் அது விருப்பமும் கிடையாது. அந்த கதையை நான் ஒழுக்கமாக சொல்லணும், எனக்கு என்ன சொல்லிட்டாருன்னா நான் சொல்லும்போது கூட சார் சின்னதாக ஏதாவது பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து ஒழுக்கம் கெட்டு போயிடும், என் படத்தை பார்த்து யாரும் கெட்டு போயிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், அதை கரெக்டாக இருக்கணும் மீன்ஸ் என் கதைக்கு அது தேவையில்லை,
அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் படம் பண்ணும்போது நான் அது பண்ணிக்கிறேன், இந்த படத்துக்கு எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி என் கதைக்கு அது வேண்டாம், வரல கூட படம் வேணாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். அதே மாதிரி நடந்தது, விமர்சனங்களும் நல்லபடியாக விமர்சனங்கள் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்தா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நல்ல படங்கள் கொஞ்சம் வரவேற்கப்படுறதில்லைங்கிறது உண்மைதான். அது இந்த நம்ம படத்து மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இது கூட படம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை தான். தியாகராஜ் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நான், இன்னமும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் ஒரு புரொடியூசராகவே படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு 4 வருஷம் ஆகும் பணம் ரெடி பண்ணுறதுக்கு. பணத்தை ரெடி பண்ண ரெடி பண்ண அதுக்குள்ளே விலைவாசி கூட்டிகிட்டே போகுது. 1 கோடி ரூபாயில் காதல் படம் முடிஞ்ச உடனே 1 கோடி ரூபாயில் படத்தை எடுத்து விடுவோம்னு நினச்சேன். ஏன்னா அவங்க 86 லட்சம் ரூபாயில் எடுத்தாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணும்போது 1 கோடி இந்த படம் எடுத்துருக்கலாம்னு நினச்சேன். பணத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது 2 கோடி இருந்தால் தான் ஆகிப்போச்சு, 3 கோடி தான் ஆகிப்போச்சு. இப்போ வந்து 5 கோடி இல்லாமல் படம் எடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் எல்லாருமே வந்து 2 கோடியில் எடுத்துடலாம்னு எனக்கு தெரியாமல் கூப்பிட்றாங்க, அதுதான் விஷயம். இருந்தாலும் நான் வந்து நான் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறேன். ஆனால் வந்து தியாக சார் பாரி ஒரு நல்ல படம் பண்ணணும், அது ஓடினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு படம், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் அது நடக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு என்னை பற்றி பேசிக்கிறதுக்காக மட்டும் இங்கே வரல, தியாக சாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து அவரை பற்றி பேசினா பாருங்கள், அவர் பற்றி அவர் விரும்ப மாட்டார் அவ்வளோவா. ரொம்ப அமைதியானவர், ரொம்ப நல்லவர். முகம் சுளிக்காமல் இந்த நிமிடம் வரை, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் முகம் சுளிக்காமல் எந்த ஒரு கடுகடுப்போட ஒரு யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முகசுளிப்பு கூட பண்ணது கிடையாது, எல்லாரோடவும் மகிழ்ச்சியாக பேசி அவர் வந்து இந்த படத்தை அதாவது முடிச்சுட்டு அவர் ஊருக்கு கிளம்புறாரு, திரும்ப வருவார் நான் நம்புகிறேன், திரும்ப வருவார். நன்றி, வணக்கம். வணக்கம். பெத்த பிள்ளைங்க கட்டின மனைவி இவங்கக்கிட்ட கூட நம்ம வந்து அன்பையும் நன்றியும் பரிமாறிக்கிறதே கிடையாது. இந்த காலகட்டத்தில், பரபரப்பான காலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சினிமா எடுத்து சினிமாவில் தான் அதிகமாக நன்றி சொல்லிக்கிறதே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முதன்முறையாக ஒரு திரைப்பட குழு வந்து அத்தனை பேரையும் அழைத்து நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டத்தை ஒரு அழகாக அமைச்சிருக்கிறார் நம்ம மாயநதி திரைப்பட குழுவுக்கு. இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இசைஞானி அப்புறம் இப்போ யுவன் சங்கர் ராஜா சார் வந்துட்டுலாம் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்கேன். எனக்கு வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி நான் மெல்லிசை குழு பாடகராக இருக்கும்போது முதன் முதல்ல அறிமுகமானவர் எனக்கு அண்ணன் மூர்த்தி கண்ணன் அவர்கள். அன்னையிலேருந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த நட்பு தொடருது. அவர் எந்த படம் எடுத்தாலும், அவர் எந்த படத்தில் பணியாற்றினாலும் எனக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாகவும் அன்பாகவும் எனக்கு வந்து என்னையும் ஒரு உறுப்பினராக அதில் இணைச்சிக்கிட்டு, அந்த குடும்ப உறுப்பினராக நினச்சிக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நானும் அவரோட சேர்ந்து பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் உற்சாகப்படுத்திய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பொற்பாதங்களில் எங்களுடைய படக்குழுவின் சார்பாகவும் எல்லாரோட சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நீண்ட இடைவெளிக்குப் பின் இசையமைத்த எனது அருமை சகோதரி அவதாரணி இளையராஜா அவர்களுடைய இசையை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. விரைவில் விருது கிடைக்கும்னு சொல்லி இயக்குனர் அசோக் தியாகராஜன் சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த படத்துக்கு மிக அழகான பொருத்தமான கதாபாத்திரங்களாக நடத்த எனது அருமை சகோதரர் சோசியல் சர்வீஸ்னால் அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம். அவர் அபி அண்ணன் அபி சரவணன் அவர்களுக்கு வந்து எனது நெஞ்சார்ந்த நன்றி. தம்பி, ஆமாம் தம்பி வெண்பா சொல்லவே வேணாம், அவங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கீங்க. கூடிய விரைவில் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் படக்குழுவினர்களுக்கு முன்னெடுப்பாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் நம்ம வந்து வியாபார ரீதியாக நீங்கள் வந்து சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு மிகச்சிறந்த படத்தை எல்லா காலகட்டத்துக்கும், இப்போ சில படங்கள் எவ்வளவோ இந்த டைமில் மட்டும்தான் இந்த படம் பார்க்க முடியும், இதை பற்றி எழுத முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் காலகாலத்துக்கும் மாணவர்கள் படிக்கிற வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஊடகம், இது ஊடகத்தில் டிவியில் இந்த படங்களை அடிக்கடி டிவியில் இந்த படத்தை ஒளிபரப்பி தயவுசெய்து இதை வந்து மாணவர்கள் செல்வங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுத எழுதத்தான் இந்த படத்துக்கு, இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள்னு நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த படம் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும். குறிப்பாக நம்ம மாணவ செல்வங்கள், நம்ம வருங்கால சந்ததியினர் வந்து பெரிய அளவில் வரணும்னா இந்த படத்தை வந்து ஒரு பாடமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இப்போதைக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த ஊடக நண்பர்கள் இதையும் செய்வீங்கன்னு சொல்லி எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.